இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேலையில் கூட மறுபடியும் இந்த பதினாறாவது நாள் உபவாச ஜபத்திலும் உங்களை பார்க்கும்படியாக கத்த கிருபைகளுக்காக நன்றி ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீ யூஆர் காலை வேலையில் அவருடைய பிரச்சனத்தில் வந்து உங்களை அழல்யா அவருடைய பிரச்சனையில் நேரத்தை அழலுயா இந்த காலையில் எழுந்து அழலுயா சாக்ரிஃபிஷியலாக அலலூயா அவருடைய சமூகத்தில் நேரத்தை கொடுக்குறவங்க நிச்சயமாய் கத்தர் கனப்படுத்துவார் நேற்று தான் ஆண்டவர் பேசினார் நான் என்னை கணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் அழலுயா என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அழலுயா இந்த காலை வேலையில் நேரத்தில் எழுந்து அழலுயா அவங்க வருவதை கத்தர் கனம் பண்ணுவார் உங்களுடைய ஒவ்வொரு பொங்கலும் கத்தர் கனம் பண்ணுவார் நீங்கள் பெற்றுக்கொள்ளத் தக்கதான ஓட்டமா இந்த உபவாச ஜெபத்தை கத்தர் மாற்றுகிறார் அலலுயா அதில் நிச்சயமா யாருலயா சந்தேகமே இல்லை அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் அல்ல இந்த நாளுக்காக நான் ஒரு நன்றி சொல் தொடர்ந்து அளவோ இந்த வாரம் கடைசியா அலலுவோ அந்த ஞாயிற்றுக்கிழமையோடு கூட இந்த உபவாச ஜெபம் முடிகிறது கத்தர் சாட்சிகளை எழுப்புவார் ஆமீன் ஒரு ஆமீன் சொல்லுங்க வீட்டில் இருந்து அல்லயா கத்தர் சாட்சிகளை அது நிச்சயமாக நிச்சயமாக எழுப்பேன் இந்த நாட்களில் நாம் பார்த்துக்கிட்டு வர காரியத்தை நீங்கள் அறிவீங்க அல்ல லூயா எல்லாரும் தெரிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை பார்த்துட்டு வர நான் பெற்றுக்கொள்ள அல்லையா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் அல்ல லூயா அவர் பதில் அளிப்பார் ஆசீர்வதிப்பார் என் தேவைகளை சந்திப்பார் எல்லாம் உண்மை தான் ஆனால் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் வாட் ஆர் த கிங்டம் ப்ரின்சிபிள் எந்த காரியத்தினாலும் நான் பெற்றுக்கொள்ளாமல் போகிறேன் எந்த காரியம் வாழ்க்கையில் தடையாக வந்துடுது எந்த காரியத்தினாலும் ஒருவேளை கிடைச்சும் கூட அதை என்னால் தக்க வச்சுக்கொள்ள முடியல அல் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வர எல்லா காரியமுமே அதற்கு அதற்கு சம்மந்தப்பட்ட காரியம்தான் அல்லூயா அதற்கு சம்மந்தப்பட்ட காரியத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கும் நம்ம பார்க்க அலுயா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கும் நம்ம லூயா பார்க்க போகிறோம் அல்ல லூயா மிக மிக முக்கியமான ஒன்று அல் லூயா கர்ஷ் சாபம் அழ லூயா சாபம் அலலூயா இருக்குதா அப்படி இந்த நாட்களையும் சாபம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு அலுயா சாபங்கள் என்று ஒன்று இருக்க தான் செய்யுது அலல்லூயா அதனால தான் கத்தர் பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில் சுமந்தார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ சாபம்னு ஒரு காரியம் அலூயா இருக்குது பாதத்தில் அநேக இடங்கள்ல இந்த சாபங்களை குறித்து போட்டிருக்குது சில வேலைகள்ல நாம அறியாமலேயே இந்த சாபத்தை சில வேலைகளில் அழ லூயா நம்ம சுமந்துடறோம் அலூயா சா சாபத்தை கேரி பண்ணிடுறோம் அல்ல லூயா சில வேலைகளை நம்மை அறியாமலே சில காரியங்கள் நிமித்தமாக நம்மளுடைய அறியாமை நிமித்தமாக அல்ல லூயா நம்முடைய அறியாமை நிமித்தமாக சில வேலைகளில் நம்ம முன்னோர்களின் நிமித்தமாக புரியுதுங்களா நாம் செய்கிற காரியங்கள் சில வேலைகளில் வசன நிறைய காரியங்கள் இருக்குது இப்போ ஏற்பட்ட காரியங்களை செய்யாது இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அல்ல லூயா ஏற்பாட்டில் ரொம்ப சில தெளிவாக போட்டிருக்குது அல்ல லுயா ஏற்பட்ட காரியங்களை செய்யும்போது அப்படி செஞ்சா அவர்களை நான் சவிப்பேன் அலலுயா அப்படின்னு ஜூட்ரானமி டுவெண்ட்டி எயிட்ல கூட அலுயா ஆண்டவர் ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அலலுயா அப்போ இந்த கர்ஸ் வெரி இம்பார்ட்டன் தெரிந்து கொள்வது அலையா இம்பார்ட்டன்ட்னா நமக்கு தேவை இல்லாது அலல்லயா தேவை இல்லை என்பதை நீங்க தெரிந்து கொள்வது அலுலுயா அப்பேற்பட்ட காரியம் இல்லாமல் வாழ்வது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த காரியம் அலலுயா ஒருவேளை மறைஞ்சு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் அலலுயா நம் நிமித்தமாக நிமித்தமாகவோ நம் முன்னோர்களின் நிமித்தமாகவோ அல்ல லூயா எதாகிலும் ஒரு இடத்தின் நிமித்தமாகவோ அந்த காரியம் மறைந்திருந்தது என்றால் அல்ல லூயா அது நம்ம வாழ்க்கையில அல்ல லூயா நன்மைகளை பெற்றுக்கொள்ள விடாது என்னதான் பண்ணாலும் அப்படியே இருப்பாங்க அல்ல லூயா அது அந்த அந்த காரியம் வந்து கிளீனாக பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வி ஒரு ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டே சாவாங்க ம் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் அனுபவங்களை பார்த்துருப்பீங்க எப்படி அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நடந்த மாதிரி எல்லாேருக்குமே நடக்கும் எல்லாருமே ஆக்சிடென்ட்லேயே சாங்க லூயா இதெல்லாம் எப்படி லூயா அது குடும்பத்தின் சாபம் லூயா அதெல்லாம் குடும்பத்தின் சாபம் அலுவலாம் எல்லாமே கோயின்சிடென்ட்ஸாக பார்க்கக்கூடாது சிலதெல்லாம் சாபம் இருக்குது லூயா அப்போ நமக்கு நீங்களாம் ரொம்ப நல்லவங்க எல்லாம் பயந்துட்டுலாம் கேட்காதிங்க அலெலுயா ஏசு உங்களுக்காக ரத்தம் செஞ்சு இருக்கிறார் ஆனால் நிச்சயமாக இந்த காலை வேலையில் லூயா இந்த சாபத்தை குறித்தும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது இந்த முன்னோர்களின் சாபம்னு ஒண்ணு உண்டு லூயா நாம எதுவும் செய்யல நம்ம பாட்டி செஞ்சிருப்போம் தப்பு அல்ல லூயா நம்ம தாத்தா செஞ்சுருப்பார் தப்பு சில வேலைகளில் அது தொடர்ந்துரும் அதுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவோட சம்பத்தை நம்ம என்ன பண்றோம் வாங்கிக்கிறோம் வாங்குறோமா இல்லையா அப்பா சேர்த்து வச்ச சொத்தை நம்ம என்ன பண்றோம் அனுபவிக்கிறோம் அல்ல லூயா ஆமா அவர் வச்சிருக்கிற சொத்து நமக்கு தான் அல்ல லூயா சில வேலைகளில் அப்பாவோட கடனையும் பிள்ளை தான் உம் அப்பாவோட அப்பா அப்பாப்பட்ட கடனை பிள்ளை தீர்க்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது நான் சில வேலைகள் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை பிள்ளை பிள்ளைக்கு தான் அப்பா எழுதி வைப்பார் அதே மாதிரி சாபங்கள் கூட அப்படி கேரி ஆகிடுது அதுலேயே சில வேலைகள் அலுவலையே அப்பாவினால இல்லைனா தாத்தா பாட்டினால் அலலூயா வந்த சாபங்கள் தொன்று தொட்டு வந்த சாபங்கள் என்று உணவு அதை நம்ம டு பிரேக் இட் அலுயா ஆண்டவர் தான் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் இருப்பினும் கூட லூயா அதில் நம்ம கவனமற்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அலலூய அது அலூயா தொடராதபடிக்கு அது நுழையாத படிக்கு சில இடத்துல ஆண்டவர் செயினை பிரேக் த செயின்ன அர்த்தம் தான் பிரேக்கிங் த செயின் இது வரைக்கும் சாபமா வந்த சந்ததி ஆண்டவர் லூயா இஸ் பிரேக்கிங் அந்த லிங்க்கே உடைகிறார் அல்ல லூயா இனிமேல் இது தொடராது இந்த சந்ததியிலிருந்து இந்த சாபம் தொடராது அல்ல லூயா இந்த சந்ததியிலிருந்து இந்த சாபத்தை நான் எடுத்து விடுறேன் அதுதான் ஆண்டவர் வந்து அந்த இஸ் பிரேக்கிங் எவ்ரி செயின் அப்படின்னா எவ்ரி பாண்டேஜஸ் எவ்ரி கேர்ஸ் அல்ல லூயா நம்ம மேலே குடும்பத்தின் மேலே பேசின லூயா இருக்கிற அலுவலியா தாத்தா பாட்டி மூலமாக வந்த சாபம் அல்ல லூயா ஒருவேளை அப்பா அம்மா நல்லவங்க தான் ஆனாலும் தெரியாமல் ஏதோ ஒரு ஷாபம் அல்ல லூயா அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேணாம் லூயா நான் அப்படி தான் ஜாம்பேன் அல்லயா ஆண்டவரே நான் அது ஆண்டவர் அந்த தான் கிரேஸாக நமக்கு ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம அப்பா அம்மாவோட பிள்ளைங்களாக இருக்கலாம் நம்ம அப்பா அம்மாவை நேசிக்கலாம் ஆனால் நம்ம ரொம்ப சொந்தம் கொண்டாட வேணும் அந்த அப்பாவை தான் அது இல்லையா ஏன்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லவங்களா இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம அப்பா அம்மாவோ அல்ல இல்லையா இல்லை நம்ம மூதாதையர்களோ ஏதாகிலும் ஒரு காரியத்தில் அல்ல இல்லையா கத்தருக்கு விரோதமாகவோ ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஒரு சாபங்களை சுமந்தார்கள் என்றால் அதையும் வைத்து விட்டு பேரண்ட்ஸ் என்றுவாங்க அல்ல அதுவும் பல பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடுது அல்ல லூயா வந்து விடுகிறதாய் வந் வந்து விடுகிறதாய் இருக்கிறது எக்ஸ் அரஸ் தேர்ட்டி ஃபோர் செவன் ஒருத்தவங்க படிங்க எக்ஸ் அரஸ் தேர்ட்டி ஃபோர் செவன் ஒருத்தங்க படிங்க ப்ரைஸ் தலா அல்ல லூயா எக்ஸ் அரஸ் தேர்ட்டி ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் பிரைஸ் லார்ட் ஆண்டவர் பாருங்க சில வேலைகள்ல பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல விசாரிக்கிற தேவனா இருக்கிறான் அதே தேவன் வந்து ரத்தம் சிந்தி உயிர் எழுத பிறகு அலலுயா இல்ல அலலுயா நானும் என்ன பண்ணப்போ நாம பண்ண மாட்டேன் அப்படியும் சொல்லியிருக்காரு இன்னும் இன்னொரு இடத்துல இப்படியும் சொல்லியிருக்காரு ஆண்டவர் அலுயா பிதாக்களில் வந்து புளிப்பான காரியத்தை செஞ்சால் பிள்ளைகளின் பற்கள் கூசி போகாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் அல் லூயா இந்த சில சாபங்கள் என்று ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா யோசுவா வந்து எரிகோவை கிடக்கும் போது அது மேலே ஒரு சாபத்தை போடுறார் லூயா யோசுவா எரிகோவை கிடக்கும்போது என்ன பண்ணுவோம் அது மேலே ஒரு இந்த இடத்துல வந்து எவன் எதை கட்டினாலும் அது எப்பவுமே தான் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கூட லூயா நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா கூட ஆச்சரியப்படுவீங்க வறண்டு கிடக்கிற ஒரு தேசம் அப்படியே வறண்டு கிடக்கும் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் லூயா அந்த இடத்தான் எவ்வளோ மோ மோசமாக இருக்குது வனாந்திரம் அதான் வனாந்திரம் டக்குன்னு செழிப்பாயிடும் டக் அது வந்து ஜெருசுலேம் அல்ல லுயா ஜெருஸ்லேமுக்குள்ளே வரும் டப்புன்னு செழிப்பா அதாவது டிஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அப்படியே பார்க்கலாம் சில இடங்கள் இன்னமும் பாழாதான் கிடக்குது அல்ல லூயா பாருங்கள் அப்போ பாருங்க சாபம் பாருங்கள் எவ்வளோ வல்ல வல்லமையாக இருக்குது பாருங்களேன் சாபம் அலுயா யோசுவா ஒரு இடத்த சபிக்கிறார் இந்த எரிகோ தே இந்த எரிகோவை கடந்து போகும்போது அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அவனா வந்து ஒரு கட்டடம் கட்டினான்னா அலுயா அவன் சபிக்கப்பட்டுருப்பான் இருப்பான் அலலுயா இந்த இடத்துல கட்டவே கூடாது எதுவும் அலுயா இந்த இடத்துல எப்போவுமே எரிகோ தேசத்துல எது எரிகோ அந்த மத்தியில தாண்டும் பொழுது யோசுவா சொல்கிற ஒரு சாபம் அல லூயா இந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அல லூயா இந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சாபம் அல லூயா அந்த இடத்தின் மேல இருக்கு சில வேலைகள்ல முன்னோர்களின் வழியா வந்துடும் சில வேலைகள்ல இடத்தின் வழியா இடத்துல கூட இருக்கும் அதனால தான் இப்போ எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல இதெல்லாம் மா மந்திரம் இல்லை மாயம் இல்லை ஆனால் இதெல்லாம் இருக்குது அலெலி இந்த நாட்களிலேயும் இதெல்லாம் இருக்குது இது இதெல்லாம் இருக்குது அதனால் தான் சில இடங்களில் ஜபிக்கும் பொழுது இடத்த மாற்றுங்க அப்படின்னு நான் சொன்ன சொன்ன நபர்கள் நம்ம சபையில் உண்டு கேன் யூ ப்ளீஸ் சேஞ்ச் த பிளேஸ் அப்படின்னு அலுவலையா இடத்த மாற்றின பிறகு நல்லா வாழ்கிறவங்களும் உண்டு அலெல்லையா அது அவங்க மறுக்கலாம் லூயா ஆனால் கத்தர் அப்படி அப்படிதான் செஞ்சிருக்கு இடத்த இடம் மாற்றின பிறகு குடும்பம் கட்டப்பட்டிருக்குது இடம் மாத்தின பிறகு கத்தர் ஆசிரியர் வச்சிருக்கார் நம்ம நம்ம சர்ச்சில் உண்டு லூயா நான் என்னுடைய ஊழியத்திலே நான் சொல்லி அலெல்லியா பார்த்த காரியங்கள் நிறையா இருக்குது அலுவலியா அப்போ இந்த இடமா ஏன் அப்படி இடத்த மாத்தின ஒய் த ரீசன் இஸ் அங்கே முன்னாடி நீ உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை உங்க முன்னோர்கள் கூட எதுவும் தவில ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது லூயா ஏன்னா அந்த இடத்துல ஒரு சாபம் இருக்குது லூயா அந்த சாபமான இடத்துல கத்தருடைய பிள்ளைங்களை கத்துற சில வேலைகள் ஆசுரதிக்கு விரும்புவதில்லை அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து வேறு இடத்துல தான் கத்தர ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அல்ல லூயா ஆண்டவர் அல்ல லூயா இந்த காலை வேலையில் பேசுகிறார் இந்த மாதிரி சாபங்கள் நம்ம வாழ்க்கையில் தடையாய் லூயா தடையாய் வந்துடுது தடையா வந்து ஜட்ஜஸ் நைன் ஃபிஃப்டி செவன் படிங்க நியாயாதிபதிகள் ஒன்பது ஐம்பத்தி ஏழு

கொண்டு காரியம் ரொம்ப நேரம் அதனால் நான் வேகமாக நான் போகிறேன் அது லூயா இந்த சாபம் நம்மை தொடராத படிக்கு பார்க்க சில வேலைகளில் அவங்கள சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குடிகாரர்களாகவே இருப்பாங்க தொன்று தொட்டு குடிகாரர்கள் அவங்க குடும்பம் அப்படி பழக்கம் அப்படி இல்லை அது ஒரு சாபம் குடி ஒரு சாபங்க அது லூயா குடி ஒரு சாபம் அப்பா குடிப்பார் தாத்தா குடிச்சிருப்பார் பையன் குடிப்பான் குடியாலேயே அழிஞ்ச குடும்பம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் ப்ராக்டிக்கல் தான் சாபம் அல லூயா இட்ஸ் எ கேர்ஸ் அது லூயா இன்றைக்கும் கேர்ஸ் இருக்குது அல லூயா அலுயா கத்தருடைய கிருபையினால் அல்லையா உங்களையும் என்னி அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லையா நம்ம லைஃப்லையும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அல்லலுயா இடங்களை குறித்து முன்னோர்களை குறித்து கவனமாக இருக்கணும் நான் ரொம்ப கவனமாக கவனமாகவே அந்த காரியத்தை முன்னாடி இருந்தே பார்ப்பேன் இன்னும் நான் வந்து சாபோன்ற காரியத்தை விட ஜீன்ஸே கட் பண்ண நான் விரும்புகிறேன் அப்பா அம்மா ஜி உண்மையாங்க டிஎன்ஏ கூட வந்து நல்ல டிஎன்ஏஸ் மட்டும் தொடரட்டும் சார் தேர் வில் பி சம் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ அந்த டிஎன்ஏ வேணாம் அப்படின்னு முடியும் அப்படின்றாங்க அதுலயும் இந்த டிஎன்ஏவே கட் பண்ண முடியுமா விசுவாசத்தினால் அல்ல லூயா ஏன்னா நல்லத மட்டும் கேரி பண்ணுவோம் அல்ல கெட்ட காரியங்கள் இருக்க தான் செய்யுது அப்பா அம்மா கிட்டே லூயா இல்லை தாத்தா பாட்டிக்கிட்டே இருக்க தான் செய்யுது அது அது ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி தட் அது எனக்கு வேணாம் அதுலயும் எத்தனை பேர் சொல்கிறீங்களா கோவப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்பா மூதாதைய பற்றி தப்பாக சொல்கிறீங்களே இல்லை இல்லை நிச்சயமாகவே எல்லாருக்கிட்டையுமே நல்லது கெட்டது இருக்குது அதுல லூயா அந்த கெட்டது பாஸ் ஆகக்கூடாது அடுத்த ஜெனரேஷனுக்கு அல்ல லூயா அந்த கெட்ட காரியம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகக்கூடாது இங்கே நம்ம ஜெனரேஷனில் இருக்கக்கூடாது நான் ரொம்ப இந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் சொல்கிற எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்கள் பிள்ளைப்பா நான் அப்பா உங்கள் பையன்பா ஆண்டவரே எங்க ஜீன்ஸ் வேணாம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா ஜீன்ஸே வேணாம்ப்பா உங்க பிள்ளைப்பா ஆவி மாத்திரம் இல்ல சரீரை எல்லாத்துலயுமே ஆன் டு பி லைக் தட் ஃபார் த கார்டு அப்படின்னு உண்மையா நான் ஜெபம் பண்ணிருக்கேன் லூயா உண்மையா ஜெபம் அப்பா அம்மா ஜீன்ஸே வேணாம் ஆண்டவரா எனக்கு உங்க பிள்ளையா நான் இருக்க நான் விரும்புறேன் ஏன் நான் ஏன் அப்படி ஜெபம் பண்றேன் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு செய்கிற நன்மைகளும் கிருபைகளையும் பற்றி நான் சொல்லலை ஒருவேளை சில குறைகள் இருந்தால் அதே என்னுக்கு ஒட்டிக்கல வேணாம் லூயா ஒரு வேளை அவங்க செஞ்ச மீறுதல்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்துட வேணாம் ஒரு வேளை அவங்க செஞ்ச தப்புனால் அந்த மீறுதல்களால் ஒரு ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் தடைப்பட்டுக்கொண்டே வர வேண்டாம் என் வாழ்க்கையில் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஐ டோன்ட் வாண்ட் டு பாஸ் ஆன் தட் லூயா ஸோ லூயா உம்மது பிள்ளைப்பா நான் அலலுயா நான் பாவம் இல்லாதபடிக்கு சாபம் இல்லாதபடிக்கு நான் வாழ வேண்டும் என்று அலலூயா அவருடைய சமூகத்தில் நான் ஜபித்திரு ஜெபித்து நான் அநேக நாட்கள் அநேக நாட்கள் உண்டு அலுலுயா உங்கள் லைஃப்லேயே நான் பேசுகிறத நீ நிச்சயமாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்ததை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் இந்த சாபம் மிக பொல்லாதது அலுயா கத்த சாபத்தை அலுயா எடுத்து போடவே நமக்காக சிலுவையில் வந்தால் அவ்வளோ ஒரு சாபம் எந்த எப்படி வந்துச்சு அந்த சாபம் ஆதாம் நாள் வந்த சாபம் அலையா அப்படி தான் உண்மை தானே சாபத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பைபிளில் மிக முக்கியமான ஒரு காரியம் அல்ல லூயா ஆதாம்னால வந்த சாபத்தை அல்ல லூயா பிந்தின ஆதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உடைத்தாருங்க அல்ல லூயா ஆதாம்னால வந்த சாபம் என்னாச்சு தலைமுறை தலைமுறை அல்ல லூயா தலைமுறை தலை அவன் செஞ்ச பாவத்தினால ஒரு சாபம் பூமியின் மேலே விழுந்தது அது தலைமுறை தலைமுறையாக இருக்குது அல்ல லூயா ஆண்டவர் சொன்ன பிறகு தான் ஸ்ரீகள் பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறுறாங்க இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிறகு மாறலையாது அல்ல லூயா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அல்ல லூயா கத்தர் அன்றைக்கிட்ட சாபம் அல்ல லூயா பிள்ளை பேர் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவான் ஆண்டவர் வந்து வருத்தப்பட்டு தானே சொன்னார் ஆசிர்வாதமாகவா சொன்னார் ஆசீர்வாதமாக சொல்லலையா ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு பிரசவ வழி வரது இல்லையா நல்ல லூயா கவனமாக இருக்கணும் நல்ல லூயா மிக கவனம் தேவை மிக கவனம் தேவை அல்ல லூயா ஸோ காரியம் இன்னும் இருக்குது ஹலோ லூயா அது முழுமையாய் நம்ம அனுபவிப்பது பரலோகத்தில் தான் மறித்து ஆண்டவர் சின்ன பாவம் இல்லை சாபம் இல்லை அல்ல லூயா வியாதி இல்லை அப்படின்னா அது எங்கங்க அது இப்போ இங்கேயா இங்கேயா நல்ல லூயா இங்கே இல்லையே பாவம் இருக்குதே அல்ல லூயா சாபமும் இருக்குதே அல்ல லூயா வியாதிகளும் வருதே அல்ல லூயா யாருக்கு தலைவலி வராமல் இங்கே இருக்குது யாருக்கு உடம்பு வலி வராமல் இருக்குது அல எல்லாருக்கும் வருது மாத்திரை போடுறோம் எல்லாம் இது இல்லாத உலகம் கத்தரோடு வாழ்கிற மறுமையில் அல லூயா அதை நமக்கு ப்ராமிஸ் பண்ணி வச்சுருக்காரு அலுல்லையா இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தையும் அவர் நாமத்தினால முறியடிக்க முடியும் என்கின்ற காரியத்தையும் வாக்கு தத்தத்தையும் கூட கத்தர் கொடுத்துட்டு போயிட்டார் அலுயா அதனால தான் ரொம்ப 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 முக்கியம் அலலூயா சாபம் இல்லாமல் வாழ்வது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நீங்கள் கவனமாகிட்டிங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணுவீங்க கரெக்டாக ஜாயின் பண்ணா ஒரு டெலிவரன்ஸ் வந்துடும் அல்ல லூயா நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவேன் திஸ் இஸ் இது என்ன காரியம்னு கனெக்ட் பண்ணி பாருங்க அல்ல லூயா இது எதனா ஒரு ப்ராப்ளமாக இன்னைக்கு பாஸ்டர் இன்னைக்கு ஆண்டவர் அல்ல லூயா இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் இந்த பிரின்சிபல்ல என் லைஃப்ல எதனா நான் நான் பண்ணணுமா

அல்லை லுயா அப்படி ஜோம் பண்ணாருங்க ஆண்டவரே முன்னோர்களின் சாபமாக இருக்கலாம் இடத்தினால வந்த சாபம் எனக்கும் முன்னோர்களுக்கும் கனெக்ஷன் இல்லை அந்த இடத்துல ஒரு 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 கர்ஸ் இருக்குது அல்ல லூயா அந்த கர்ஸ்னால ஏதாச்சும் இருக்குது அல்ல லூயா ஆண்டவரே அங்கே இருக்கவே மாட்டாங்க நான் நிற்க மாட்டேன் ஆண்டவரே என் முன்னோர்களின் சாபத்தை நான் இன்னிக்கே உடைக்கிறேன் அந்த செயின் இந்த லிங்க் இன்றைக்கி பிரேக் ஆகணும் அதான் நம்மளுடைய காரியம் அந்த லிங்க்கு இன்றைக்கி பிரேக் ஆகணுங்க அல்லை அந்த முன்னோர்களின் சாபம் பிரேக் ஆகணும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அல்ல லூயா அவர்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது அல்லையா அவங்க எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளரிஷ் ஆகாதவங்க சில பேர் இருப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ரொம்ப சம்பாதிப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா கடன்லேயே இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் இப்போ நீங்கள் பாருங்க அலூயா இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அது ஒரு சாபம் கடன் ஒரு சாபங்க குடி ஒரு சாபம் கடன் ஒரு சாபம் அல லூயா தற்கொலை பண்ணி செத்துக்கொள்வது ஒரு சாபம் அல லூயா பாருங்க ஆண்டவர் அல லூயா இதுல எல்லாம் நம்ம விடுவிக்கிறோம் நல்ல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அல்ல லூயா ஒரு நல்ல காரியம் அப்படின்னா இந்த வசன விதமாக சொல்லுகிறது அல லூயா ஜூஷா அமை டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் விபாகம் இருபத்தி மூன்று ஐந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் ஆமீன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற தேவனால கூடலு ஆமீன் சொல்லுங்களேன் எல்லாம் பயந்து இருக்கு நீங்க உங்க முகத்தெல்லாம் பாக்கல அழலு ஆனா நம்ம இது வந்து நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பார்க்கணும் இந்த காரியத்தை நம்ம பார்த்துக்கணும் இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அலல்லூயா இப்பேற்பட்ட காரியங்கள் என்னுடைய ஜெனரேஷன்லேயே லிங்க் கட்டாக இருக்கணும் அதுதான் இன்றைக்கு கத்தை நமக்கு ஞாபகம் கட்டாயிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் கட்டாகலைன்னா இன்னைக்கு அது செப்பத்தை நம்ம செய்ய போகிறோம் இல்லை இல்லையா ஆண்டவரே முன்னோர்களா இருக்கலாம் இடமா இருக்கலாம் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இருந்தாலும் அந்த சாபங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்போ லூயா குடும்பம் கட்டப்படுறது ரொம்ப கஷ்டமாகிடுங்க அலுயா ஒரு 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 பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்காது ஒரு ஆவிக்குரிய நன்மையும் இருக்காது குடும்பத்தின் சமாதானமும் இருக்காது அப்பேற்பட்ட ஒரு லூயா பாம்பை போல் நுழைஞ்சிடும் அது லூயா அதை இன்றைக்கு அது க எடுத்து எரிய கத்தர் உதவி செய்வார் யார் பேச பார்த்தீங்கன்னா ஆண் அவங்க அம்மாவே அலெல்லையா ஒரு ஒரு சாபத்தை போட்டு போயிடறாங்க பேர்லேயே அலலுயா யா யாபேஸுக்கு அப்ப இது இந்த காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்வது நான் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சேன் இந்த காரியத்தை எப்படி ஒன்று நாலு ஒன்பது பத்து வேகமா சொந்த தாயே ஒரு ஒரு பேரை வச்சுட்டு போயிடுறாங்க ஒரு சாபமான பேரை பிள்ளைக்கு வச்சுட்டு போயிடுறாங்க யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிடும் கணம் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்திருலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்றும் தேவன் இந்த காலை வேலை ஒருவேள் அப்படியே தான் காரியம் ஒளிஞ்சிருந்தா யாபேஸ் போராடினா அதற்கு விரோதமாக அலலூயா அதற்கு எதிர்த்து போராடினா எங்கள் அம்மா எனக்கு சாபமான ஒரு பேரை அலலூயா தீமையான பேரை எனக்கு போட்டுட்டு யாபேஷ் என்றால் துக்கம் அலலூயா யாபேஷனால் துக்கம் துக்கோன்னு ஒரு பேரை போட்டு போயிருக்கலாம் அலலூயா ஆனாலும் அலலூயா என் கத்தராகிய தேவனத்தில் நான் வேண்டிக் அப்பா ஆண்டவரே தீமை என்னை துக்கப்படுத்த கூடாது என் எல்லைகளை ஆண்டவரே நீ பெரிதாக்கி அதை ஆசீர்வதிக்கணும் உங்க கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அலலுயா அவன் ஜெபித்ததை கத்தர் வேண்டிக் கொண்டார் ஒன்பதாவது வசனம் சொல்லுது தன் சகோதரரை பார்க்கிலும் யா பேஸ் கணம் பெற்றவனா இருந்தான் முன்னாடியே ரிசல்ட்டை சொல்லிட்டு பின்பு அவனுடைய பேக்ரவுண்ட் அலுயா அவனுடைய ஸ்டோரியை அந்த வசனம் சொல்லுது யா பே தன் சகோதரர் எல்லாவற்றை பார்க்கலாம் கனம் பெற்றவனா இருந்தான் ஆனால் அவங்க அம்மா என்ன நினைச்சாங்க அலலூயா அவங்க அம்மா அலுயா நீ துக்கம் அலலுயா என்ற அம்மா அம்மா அலலு என்ன பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு சாபமான ஒரு பேரையே போட்டாங்க பிள்ளைக்கு பேரையே சாபமாய் ஒரு பேரை போட்டு போயிட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் அலலுயா சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற கத்தர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வந்தார் அலலுயா அலலுயா கத்தர் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் யாபேஷின் அலலுயா சாபத்தை யாபேஷின் பேரில் இருந்த அலலுயா அந்த அந்த தீங்கான காரியத்தை கத்தர் அலலுயா ஆசீர்வாதமாக இன்னொருத்தவங்க கூட அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அலலுயா அந்த 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 வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அலலுயா ஜெனிசிஸ் தேர்ட்டி ஃபைவ் எயிட்டின் ஆதி ஆகும் முப்பத்தஞ்சு ஆதி ஆக முப்பத்தஞ்சு பதினெட்டு மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான் பாருங்க அம்மா ராகேல் என்ன பண்ணுறாங்க ரெண்டாவது பிள்ளை பெ பெஞ்சமின் பிறக்கும் போது அவனுக்கு பெனோனி அலை லூயா என்று பேரிடுறாங்க பெனோனி அப்படின்னு பேரிட்டு இறந்துடுறாங்க பெனோனின்னு அப்படின்னு பேரி பேரிடும் போது அலை லூயா உடனடியாக இம்மிடியட்டாக போட்டிருக்கு அல லூயா அவன் ஆத்மா பெனோ உடனடி அவன் தகப்பனா அவனுக்கு பெஞ்சமின்னு பேரிட்டான் பெனோனா சன் ஆஃப் சாரோ பெனோனி மீன்ஸ் சன் ஆஃப் சாரோ பெனோனின்னா சன் ஆஃப் சாரோ துக்கத்தின் மகன் பர்ண ஆறுதலின் மகன் பேர் அலுவலியா இவருக்கு பெனோனின்னா துக்கத்தின் மகன் அலுவலியா அப்படிதான் அர்த்தம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பிள்ளை பறந்து பிறக்கும் போதே அம்மா செத்து போயிடுறாங்க அதனால அவனுக்கு பெனோனி அப்படின்னு பேர் போட்டு செத்துடுறாங்க அலெலியா உடனடியாக அவங்க அப்பாவை உஷாராயிரா யாக்கோப்பு ஐயோ ஏன் பே பிள்ளை மேலே இஸ் நாட் சன் ஆஃப் சார் லூயா அவன் மேலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணாம் உடனடியாக பேரை மாற்றி பெஞ்சமின் என்று மாற்றி வைக்கிறார் அல்லூயா இன்றைக்கி கூட ஆண்டவர் அப்பேற்பட்ட காரியங்களை இன்றைக்கே மாற்றுவாரா ஒருவேளை சாபமான ஒரு வார்த்தை பெயர் இடம் இருந்தால் கத்தர் ஆசீர்வாதமாய் அதை மாற்ற வல்லமையுள்ள நாமத்தை தான் நம்ம இந்த காலை வேலையில் ஆராதிச்சிருக்கோம் அந்த வல்ல நாமத்தில் கிட்ட தான் நம்ம ஜவம் பண்ணியிருக்கோம் அல்ல லூயா அந்த காரியத்தில் இன்றைக்கு இன்றைக்கும் கூட கொஞ்சம் கவனமாக ஆண்டவரே ஒருவேளை இப்போ ஏற்பட்ட காரியங்கள் இருந்தால் எல்லாம் ஜவுமணி இல்லாமல் அழல்வோ எல்லாம் கண்களை மூடுவோம் எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே ஒரு வேலை அப்பேற்பட்ட சாபங்கள் அப்பேற்பட்ட தீமைகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒருவேளை இருந்தா என் குடும்பத்து நிமித்தமாக வந்துட்டுருக்கலாம் ஆண்டவரே எங்கள் சொந்த அப்பா அப்பா அம்மா மூலமாக கூட வந்திருக்கலாம் எங்கள் ஆண்டவரே எங்கள் தாத்தா பாட்டி மூலமாக கூட வந்திருக்கலாம் எங்கள் மூதாதையர் மூலமாக கூட ஆண்டவரே ஏதாச்சும் ஒன்று நுழைஞ்சிருக்கலாம் இல்லை ஆண்டவரே ஒரு சில இடங்கள் சபிக்கப்பட்ட இடமா இருக்குது அந்த இடத்துல எனக்கு தொடர்பு இருக்கலாம் அந்த இடத்துல நான் வேலை செய்யலாம் அந்த இடத்துல நான் தங்கி இருக்கலாம் ஆண்டவரே அப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கே என்னை விடுவிப்பிறாகன்னு ஜோம் பண்ணுங்கள் இல்லையா இன்னும்

வரைக்கும் நீர் உடைப்பீராக எங்க வாழ்க்கையில படிக்கு ஆண்டவரே ஒருவேளை ஏதாயிலும் காரியம் ஆண்டவரே மறைஞ்சிருந்தா நுழைஞ்சிருந்தா இன்றைக்கே இயேசுவின் நாமத்தினால வி ரெபியூக்கிட் இந்த நேம் ஆஃப் ஜீதர் அந்த கட்டை நாங்கள் உடைக்கிறோம் அந்த கட்டை நாங்கள் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அந்த சாபங்களை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே நாங்கள் உங்க ரத்தத்தால கழுவப்பட்டவங்க கேன் வி ஆல் ஸ்பீக் த பிளட் ஆஃப் த லேம் இயேசுவின் ரத்தத்தை பேசுங்களேன் கொஞ்சம் ஆண்டவரே பாவத்தையும் சாபத்தையும் ஆண்டவரே நீக்கினவங்க தூய ரத்தம் ஆண்டவரே

கழுவப்படட்டும் பாவங்களும் சாபங்களும் இந்த காலை வேலை முறிகப்படட்டும் ஓ குளோரி 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 இந்த லிங்க் இன்னைக்கே கட் ஆகணுங்க அலையூயா ஒரு வேலை தெரியாம வந்திருந்தா எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் அலையூயா இன்றைக்கே ஆண்டவரே நீர் உடைப்பீராக இன்றைக்கே நீர் உடைப்பீராக இன்றைக்கே நீர் உடைப்பீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் ஆலூயா ஆண்டவரே பிரேக் எவ்ரி செயின் லார்ட் யூ பிரேக் எவ்ரி செயின் லார்ட் யூ பிரேக்

இந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டது நாங்கள் பெற்றுக்கொள்ள ஓடுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் தடையாக வந்துடக்கூடாது என்று சொன்னோம் ஆனால் இந்த வசனம் எங்களை ஆறுதல் படுத்துகிறது ஆண்டவரை நீர் எங்களை என் மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபங்களை ஆசீர்வாதமாக சிலுவையில் மாற்றிவிட்டீர் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபங்களை எல்லாம் சிலுவையில் நீர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் நன்றி சொல்கிற ஆண்டவரை ஆண்டவர் இங்கே வந்த ஒருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரை இந்த சாபங்கள் தொடராதபடிக்கு இருக்கு

நீங்க கைட்டு எல்லா வேலைகளையும் ஆண்டவரை வாய்க்கச் செய்வீராக என்று நாமத்துல ஜபிக்கிறேன் போக்கியும் வரத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்க இந்த நாள்ல நாங்க செய்யற எல்லா டிராவலையும் நீங்க கூட இருங்க ஆசீர்வதி நாளை சமாதானத்தின் சந்தோஷத்தின் கத்தரின் மகன் கத்தருக்குள் மனமகிழ்ச்சி நாளாக அண்டவரே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜபித்து அபி விதமாக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறேன் அப்படியே செய்கிறதற்காக நன்றி இப்படி சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் நட்சருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆ என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆ மீன் ஆ மீன் ஆ மீன் ப்ரைஸ் த லார்ட் அலெ லுயா உங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் அ ப்ளெஸ்ஸட் டே அ ஹெட் ஏ மெயின்